ஜவஹர்அலி சார், என்ன சார் நார்மலாக அமைச்சர்கள்லாம் ஒரு வாக்கிங் போகிறாங்க, மக்களுடைய உடல்நலம் நல்லா இருக்கணும், பிபி சுகர்லாம் குறையணும் அப்படின்ட்டு போகிறாங்க, அதுக்கு போயிட்டு சுகாதாரத்துறை சரியில்லை, சென்னையில் வந்து பொறுப்பு அமைச்சரான உதயநிதி எதையுமே கண்டுக்கலை, இதெல்லாம் வந்து நியாயமா சார்? இதை எப்படி பார்க்குறது சார்? ஏன் சார், வாக்கிங் போறதா இருந்தா மக்கள் போகணும், பொதுமக்கள் போகணும். வீட்டில் ஜிம் வச்சிருக்கிறவங்க வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை நடத்தினாங்கன்னா அந்த நாடகத்தெல்லாம் நம்ப முடியுமா? அது அது எந்த காலகட்டத்தில் வாக்கிங் போறதுக்கு நீங்க தண்ணி அங்க வந்து சுகாதாரம் இல்லாத கழிவு நீர் வீட்டுக்குள்ள பூந்துருச்சு, ரோடெல்லாம் தண்ணி. இவங்களுக்கு வந்து வாக்கிங், அதாவது வாக்கிங் இல்ல போறாங்க போயிட்டு இருக்காங்க, வாயில வட சுடுறதுன்னு சொன்னீங்க. மக்களையா பேசுனா இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர்களை தவிர ஆக்கப்பூர்வான மக்கள் பிரச்சனை எதுவும் உங்க பேசுறது இல்லைங்கிறதா உண்மையே. என்னடா சுகாதாரத்துறை அமைச்சர் இருக்கா தெரியுமா, அவருக்கு முதல்ல சுகாதாரத்துறை என்பது வந்து எல்லாருமே வந்து கவனிக்க முடியாது. ஏற்கனவே கடந்த காலங்களத்துல பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சியா இருக்கட்டும், திமுக ஆட்சியில கூட சுகாதாரத்துறை அமைச்சர்னா அவங்களுக்குன்னு ஒரு அடிப்படை தகுதி இருக்கும். எப்படி அடிப்படை தகுதினா, மக்களுக்கான வந்து சுகாதாரத்துறையை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ஆனா இவருக்கு வந்து எல்லாம் வந்து இவர் என்ன பண்ணா, மாரத்தானுடைய ஓட்ட வீரரை கொண்டு வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக நீங்க போட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா, மாநிலத்திலேயே சுகாதாரத்துறை வந்து முதன்மையா திகழுது, நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன சார், அவருக்கு தகுதியே இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசுறீங்க, என்ன சார் ஜவஹர்அலி சார்? ஆமா ஆமா, மாநிலத்திலே சுகாதாரத்துறை முன்னு நல்லா இருக்குதுன்னு சொல்றதெல்லாம் என்னன்னா, இன்னைக்கு ஊடகங்களை உருட்டி மிரட்டி எதை வந்து சொல்லணுங்கிறத இவங்க வந்து கண்ட்ரோல் வச்சிருக்கனால இப்படி பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஆஸ்பத்திரியில தவறான சிகிச்சை கொடுத்ததுனால எத்தனை பேர் இறந்தாங்க? ஒரு ஃபுட்பால் பிளேயர் காலை இழந்தாரா இல்லையா, ஒரு பெண் ஸ்திரியா இருந்து உயிர் இழந்தாங்களா இல்லையா, இன்னும் எத்தனையோ பேருக்கு வந்து தவறான சிகிச்சையால், ஒரு போலீஸ்காரனுடைய மகளுக்கு ஏற்பட்ட விபத்தால் வந்து தவறான சிகிச்சையால் ஏற்பட்ட அது ஊனமாயி போச்சா இல்லையா? இதுதான் சுகாதாரத்துறை அமைச்சர். அதை விட ஒரு கொடுமை என்னடா, இந்த மாடு முட்டி ஒரு முதியவர் இறந்தாரு, அதுக்கு அந்த மேயர் சொல்றாங்க அவருக்கு சுகர் பிரஷர் இருக்கிறாரு இருந்தது, அதனாலதான் மாடு முட்டின கையோட இறந்து போயிட்டாரு அப்படின்ட்டு மக்களை வந்து கேலி கூத்தாக நினைச்சு உங்க பேசுறாங்கன்னா, இதெல்லாம் வந்து இது ஒரு இது நாடா சார், இது ஒரு தமிழ்நாடு வந்து உண்மையிலே வந்து தமிழ்நாடு அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி காலத்துல எல்லா கட்டமைப்பு சிறப்பா இருந்தது, பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்கோம் நாம, 123 விருதுகள் வாங்கியிருக்கோம் நாம. சென்னை மாநிலம் இந்தியாவில தலை சிறந்த தலைநகரமா இருந்துச்சு அன்னைக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா சாலை வசதி இல்ல, சென்னையில குடிநீர் வசதி ரொம்ப மோசமா இருக்கு, குடிநீர்ல கழிவு நீர் வருது, மழைநீர் கால்வாய் சார். என்ன சார் அவங்க சொல்றாங்க, சிங்கார சென்னை 2.0, சென்னையே வந்து நாங்க வந்து சரி பண்ணிட்டோம், இந்த தடவை மழை வந்தா நீங்க பாருங்க மாநகரமே எப்படி இருக்கு அப்படின்றாங்க. நீங்க என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீங்க இதுக்கெல்லாம் வந்து எடுத்துக்காட்டு சொன்ன, 7,000 கோடி ரூபாயில ஒரு மழைநீர் கால்வாய் போட்டாங்க, கொஞ்சம் நெஞ்சம் பணம் இல்ல, 7,000 கோடி ரூபாய். அதுல ஒரு மணி நேரம் மழைக்கு மழை அப்படியே ரோட்ல தண்ணி நிக்குது, அந்த கால்வாயில போய் எங்கேயுமே தண்ணி போறது இல்ல, தண்ணி போய் எங்கேயா ஒரு இடத்துல ஜாம் ஆயிடுது. இன்னும் சொல்ல போனா அந்த கால்வாயில முழுக்க குப்பைகள் சார். இது ஒரு அதாவது கொள்ளை அடிக்கிறதுக்கான கொண்டு வர திட்டம் தான் இந்த மழைநீர் கால்வாய் திட்டம் தவிர, இது மக்களுக்கு இது வந்து பயன்பெறும் அப்படிங்கிற அடிப்படையில மும்பைல பண்ணாங்களா, அந்த மாதிரி எந்த பிளான் இல்ல. அதுதான் சார், மழைநீர் வடிகால் பணிகள் 95% வந்து சரியாயிடுச்சு அப்படின்னு மேயரே எல்லாம் பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்களே சார். நீங்கள் என்னன்னா, ஒரு தண்ணி போகிறது ஒரு நாள் ஒரு மணி நேரம் மழைக்கே வந்து தண்ணி போக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்றீங்களே சார். அதாவது நீங்க வந்து முதலமைச்சருடைய தொகுதி கொளத்தூர் தொகுதி, எத்தனை இடங்கள்ல மழைநீர் தண்ணி நிக்குதுங்கிறது நான் கண்கூடா தினம் போய்கிட்டு வந்து பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஆளு. தண்ணி மட்டும் நிக்கல, தண்ணி வந்து மழைநீர் கால்வாய் முடிக்காம அப்படி அப்படியே சேரும் சகதியுமாக பூம்பு, நான் சொல்றேன்னா பூம்புகார் நகர், முருகன் நகர், பாலாஜி நகர், சக்திவேல் நகர், இது போன்ற பகுதிகளில் இந்த முதலமைச்சர் கவனத்துக்கு போகணும். பல்வேறு முதலமைச்சர் தொகுதியில அதைவிட அவருடைய வட்டத்தில் ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலினுடைய தொகுதி திருவல்லிக்கேணியில பாத்தீங்கன்னு வைங்களேன், அதை விட மோசமா இருக்குது. இதெல்லாம் வந்து சார் நீங்க இவருக்கு என்ன தெரியுமா, இதை வந்து இதான் சொல்றேன், விளம்பரம்
விளம்பரம் அரசியல்னா ஆக்கப்பூர்வமா இதை செஞ்சா மழைநீரை சரி பண்ண முடியும், மழைநீர் தேங்காதபடி பார்க்க முடியுங்கிற ஒரு நிலைகள்ல இவங்களை. சார், முதலமைச்சர் தொகுதியிலேயே குளத்தூர்லயே போன வருஷமும் கடுமையான வெள்ளத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, இந்த வருஷமும் அதே நிலைமை தான் நீடிக்கும் அப்படின்றீங்க, இதெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியாதா சார்? அவங்க வந்து மாசு, அதுக்கப்புறம் இந்த பொறுப்பு அமைச்சர் உதயநிதி இப்படிலாம் விளம்பரத்துக்காக தான் பண்றாங்க. இந்த முதலமைச்சர் என்னதான் சார் அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணுவார், என்ன எப்படி அவங்கள வந்து வழி நடத்துறார்? அதாவது முதலமைச்சரை வழி நடத்துறதுக்கு வந்து அவங்க குடும்பத்தார்கள் வழி நடத்துறாங்க. இந்த குடும்பத்தார்கள் கீழே இருக்கக்கூடியவர் அமைச்சர் சேகர் பாபு, அவர் தான் முழுக்க சென்னையில இருக்கக்கூடிய எல்லா மழைநீர் கால்வாய்க்கும் கான்ட்ராக்ட், அவர் தான் வந்து எல்லாம் நான் சரியாயிடும் சொன்னாரு. அப்படி இருக்கும் போது அவர் முதலமைச்சர் எங்க கூட்டு போவாரு? குளத்தூருக்கு போறதா இருந்தா பேப்பர் மில்ஸ் ரோடு வழியா கொண்டுட்டு போய் அப்படியே ஜவஹர் நகர் மெயின் ரோட்ல காட்டிட்டு அண்ணா சிலர் 100 அடி ரோடை சுத்தி காட்டிட்டு அப்படியே வந்துருவாங்க. உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதலமைச்சருக்கு தெரியுது இல்ல சார். முதலமைச்சர் அதே போலதான் அவருக்கும், நீங்க இப்ப நீங்க கடந்த காலங்கள்ல இப்ப பாருங்க, எங்க பார்த்தாலும் இப்போ இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் சொல்லணும்னா, நீங்க பள்ளிகள்ல ஸ்கூலுங்கள்ல ஒரு மழை பெய்ஞ்ச கையோட ஸ்கூலுங்களை எல்லாம் வந்து மூடக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கணும். பள்ளிகளுக்குன்னா வந்து பள்ளிக்குள்ள எல்லாம் வந்து இப்ப நான் சொல்றேன், இங்கேயே வந்து கீழ்பாக்கத்துல ஒரு பள்ளிக்குள்ள தண்ணி போயிடுச்சு, தண்ணி போய் காவா தண்ணி எல்லாம் வருது. கக்கூல் அந்த சிறுவர்கள் வந்து அந்த இது சிறுநீர் கழிக்கவக்குள்ள எல்லா தண்ணியும் மிக்ஸ் ஆயிடுது. இன்னைக்கு காலையில கம்ப்ளைண்ட் நான் நேரா பார்த்து கேட்டுட்டு தான் வரேன். மாநகராட்சி அதிகாரிகள்லாம் என்ன சார் பண்றாங்க? மேயர் என்ன பண்றாங்க? மேயர் எங்க போனாங்க? இவ்வளவு குற்றச்சாட்டுகளை அடுக்குறீங்க, இதுக்கெல்லாம் காரணம் என்ன? மேயருக்கு தவறா எடுத்துக்க கூடாது. ஒரு சகோதரியை மேக்கப் போடுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்ல. நானே சொல்றேன், நான் நடைபாதை போறாங்க சார், அவங்களுக்கு ஃபேன்ஸ் அதிகம், பார்த்து பேசுங்க சார். மேயர் கேளுங்க, நடைபாதை போறாங்களே, எங்க நடைபாதை போறாங்க? இவர்கள் எல்லாம் பிரசன் நகர் பீச் நடுவே, இவங்க நடைபாதை போறதா இருந்தா வியாசர்பாடி, காசிமேடு, திருவற்றியூர் இந்த மாதிரி பின்தங்கி இருக்கக்கூடிய ரோடுகளே சேரும் சகதியா இருக்கக்கூடிய பகுதிகள்ல நீங்க நடைபாதை போகணும். அப்பதான் மக்களுடைய பிரச்சனைகள் தெரியும். நீங்க போய் அடையாறு பிரசன் நகர், நீங்க அதுக்காக 100 கோடி ரூபாய் செலவு செஞ்சு ஸ்மார்ட் சிட்டி இதுல 100 கோடி ரூபாய் செலவு செய்து அங்க பாதைகள்லாம் சரி பண்ண இடத்துல போய் நடைபாதை போறோம், நீங்களும் நடைபாதை போங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஏற்கனவே இது நடந்துகிட்டு இருக்க வாக்கிங் போற மக்கள் தான். ஆனா இதுக்காக நீங்க ஏற்கனவே இந்த வடசென்னை பகுதி மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய பகுதி, அந்த மக்கள் உழைப்பாளிகள், அவங்களுக்கு நடக்கிறதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவங்க வீட்டுக்கு மழைநீர் கால்வாயில வந்து சரியான மாதிரி தண்ணி போகணும், குடிக்க பொறுமா தண்ணி வேணும், பிள்ளைகளுக்கு வந்து சரியான சுகாதாரம் அடைந்து வேணும். இன்னைக்கு மினி கிளினிக் முடியல, எங்க பார்த்தாலும் டெங்கு காய்ச்சலும் இப்படிப்பட்ட இந்த காய்ச்சல் தான் இங்க உண்டாயிருக்கு. அதை சரி பண்றது கூட இவங்களால முடியல. இங்க டாக்டர் கிட்ட போனா 300 ரூபாய் 400 ரூபாய். முன்னாடி நம்ம ஆட்சியில வந்து மினி கிளினிக் இருந்துச்சு, அந்த மினி கிளினிக்னா மூடுறதுனால இன்றைக்கு பிரைவேட் டாக்டர் கிட்ட போகக்கூடிய சார். ஒரு காலத்து நீங்க 2.5 வருஷத்துக்கு முன்னாடி வட மாநிலத்திலிருந்து வந்தவங்க எல்லாமே முக்கிய அதிகாரிகள் சென்னையை பார்த்து பிரமித்து போனாங்க சார். பாலங்கள், போடுகள் எல்லாம் இன்னைக்கு போடக்கூடிய ரோடுகள் எல்லாம் போட்டனே பிஞ்சு வரக்கூடியது. இன்னும் சொல்ல போனா கேவலம் என்ன தெரியுமா, ரோடுல ஒரு டிரான்ஸ்பார்மர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சு, ஏன் ரோடு ஒரு மரம் இருந்துச்சு ஒரு காரு. சென்னையில தான் அதிக தொகுதியில ஜெயிச்சாங்க திமுகவினர், ஏன் இந்த சென்னையை மட்டும் இப்படி வந்து அனாமத்தா விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க சார்? நம்ம தொடர்ந்து பேசுவோம். நம்ம காதல போயிட்டு ஒரு நிமிஷம் சார் சொல்லுங்க. நீங்க நான் ஒரு பல இடங்கள்ல ஒரு பைக் நிக்குது, நீங்க பைக்க சுத்தி ரோட போட்டான், சரி கேக்குறதுக்கு இல்ல. சென்னையில அதிக தொகுதியில ஜெயிச்சாங்கன்னா, ஆனா அதே சென்னை மக்களுக்கு தான் இன்னைக்கு 100% என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு வீடு கட்டணும்டா, பிளான் வாங்கணும்டா, முன்னாடி 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணாங்கன்னா, இன்னைக்கு ஒரு பிளான் சின்ன வீட்டுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டோ 1000 ஸ்கொயர் ஃபீட் சின்ன குடி கட்டணும்னா கூட இன்னைக்கு 3.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணும். எவ்வளவு 250 மடங்கு, அதாவது 100 மடங்கு உயர்த்திட்டு தான் சொல்றாங்களே தவிர ஒவ்வொரு விஷயத்திலும் 100 மடங்கு. இவர்கள் வந்து தமிழ்நாட்டையே அவங்க கவனிக்கல. அவங்களுடைய நோக்கம் எல்லாம் ஒவ்வொரு அமைச்சர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா, எவ்வளவு சம்பாதிக்கணும் அதை எடுத்து எப்படி பதுக்கணும். கொள்ளடி இன்னைக்கு எடுத்து தமிழ்நாட்டையே மொத்தமாக ஏன் வஞ்சிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எந்த துறையுமே சரியில்லை அப்படின்னு மாதிரி பல குற்றச்சாட்டுகள் திமுக மீது எழுது சார். சட்டம் ஒழுங்காக சரியில்லை,
சுகாதாரமாக சரியில்லை, அதுக்கப்புறம் மழைநீர் அதுலேயும் வந்து சரியில்லை, எல்லா விதத்துலேயுமே மக்கள்கிட்ட வெறுப்பை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கு திமுக அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? அதாவது இவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து பொய்யான வாக்குறுதிகள் சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள். அவர்களுடைய நோக்கம் எல்லாமன்னா கடந்த 10 வருஷமா வந்து காஞ்சி போயிருக்கிறாங்க, அதனால எப்படியாவது கல்லா கட்டணுங்கிற நோக்கமே தவிர மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற நோக்கத்துல எல்லாம் இவங்க ஆட்சிக்கு வரல. என்ன ஜவாபரி சார், 95% வாக்கு தேர்தல் வாக்குறுதியை நாங்க முடிச்சிட்டோம், எந்த கொம்பனாலும் குறை கூற முடியுமா அப்படின்லாம் சார் நீங்க இன்னும் இவ்வளவு குறைய சொல்லிட்டு இருக்கீங்களே சார். எத்தனையோ வாக்குறுதிகள் முடியலைங்கிறதுக்காண்டி நம்ம நண்பர் பொன் வில்சன் கூட பட்டியல வாக்குறுதி என்னோட சொல்லுவாரு, நானும் அதை விட அதிகமா சொல்லுவேன். இவங்க பொய் சொல்றது தானே சார் இவங்களுக்கு உலக. நான் கேட்கிறேன் சார், இந்த வருஷம் 34% வடகிழக்கு பருவமழை குறைவுட்டு வானிலை ஆய்வு மையம் சொன்னாங்க, ஆனா 1 மணி நேரம் பெய்யற மழைக்கு கூட ரோடுங்கள்ல ஃபுல்லா தண்ணி நிக்குது. மழை பெய்ஞ்ச இட காவா தண்ணியும் சேர்ந்துதான் வருது. இதனால என்ன ஆகுதுன்னா கொசு தொல்லை எங்க இருக்குது, எங்க பார்த்தாலும் காய்ச்சல்கள். இன்னைக்கு ஒரு இதுக்கு ஏழைகள் இந்த காவா ஓரம் இருக்கக்கூடிய வியாசர்பாடி புளியந்தோப்பு இருக்கக்கூடிய இருக்க போன்ற அதாவது ஒரு கடைநிலை பகுதிகள்லாம் அவங்க ரொம்ப அந்த மக்கள்லாம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஜவஹர்லி சார். என்ன தெரியுமா சொல்றாங்க, அவங்க வராங்க புகை அடிக்கிற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கிறாங்க, எல்லாம் கொசு எல்லாம் ஒழிச்ச மாதிரி காட்டுறாங்க, திரும்பி போயிடுறாங்க அப்படின்னு அந்த பகுதி மக்கள்லாம் சொல்றாங்க. அது போட்டோ ஷூட் கவர்மெண்ட் தானே சார், அப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ பாலங்கள்ல கூட இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல வந்து பெரம்பூர் பாலத்துல நான் அந்த பக்கம் வரும்போது பார்த்தா பெரம்பூர் பாலத்துல தண்ணி நின்றுச்சு. காரணம் என்ன பண்ணாங்க, தண்ணி நின்று அந்த பாலத்துல அந்த பம்பிங் வந்து மோட்டர் ஆல்ரெடி ஃபிட் பண்ண அந்த மோட்டர் ஒர்க் ஆகலையாம். இப்போ நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்னா அதை முன்னாடியே வந்து அதை சரி செஞ்சு இப்ப வடகிழக்கு பருவமழை டிசம்பர் வரைக்கும் இருக்குங்கிறத அதை ரெடியா வச்சிருக்கிறது தானே இவர்களுடைய வேலை. அது அப்படி இல்ல சார், அதை சொல்லாததையும் செய்வோம் மக்களுக்கு. அதாவது குப்பை எல்லாம் வந்து கால்வாக்குள்ள கடங்க சார். இப்போ பிரச்சனைகள் என்னன்னா இன்னைக்கு வந்து தமிழ் இப்ப அவசர கால எச்சரிக்கை ஒரு நீங்க தொலைபேசி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த தொலைபேசிக்கு போன் பண்ண சொல்லுங்க, சிவாவே போன் பண்ண சொல்லுங்க, அந்த போன் நம்பர் ஒர்க் ஆகுதா கேளுங்க. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன், இதுக்கெல்லாம் காரணம் இந்த துறையை கவனிக்கக்கூடிய கார்பரேஷன் மேயரா இருக்கட்டும், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கட்டும், இல்ல பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவாக இருக்கட்டும், சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கட்டும், இவர்கள்லாம் இந்த அமைச்சர் பகுதிக்கு இது பதவிக்கு தகுதி இல்லாமல் அவர்களுடைய செய்கைகளை காட்டுறாங்க. மக்கள்கிட்ட நேரடி தொடர்பு இல்லை அவங்கள்ட்ட. அவர்களுக்கெல்லாம் தலைமைக்கு அதாவது ஸ்டாலின் முதலமைச்சருடைய குடும்பத்துக்கு எவ்வளவு விசுவாசமா இருக்கணும், எப்பளோ அவங்களுக்கு வந்து நாம வந்து கப்பம் கட்டுறோம், அதெல்லாம் முக்கியமா இருக்குனால இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் அது அதுதான் சார், அது ஏன் தொடருதுன்னு நான் கேக்குறேன். நன்றி சார். நீங்க ஒரு மழை பெய்ஞ்ச கையோடையே நீங்க பாத்தீங்கன்னா சுருக்கமா சார் நேரம், நேற்று இரவு கீழ்பாக்கம் பகுதி நான் இருக்கோம், அந்த கீழ்பாக்கம் பகுதி எல்லாம் ஃபுல்லா வந்து என்ன தெரியுமா கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. ஒரு சின்ன மழை பெய்ஞ்சாலே கட் பண்றாங்கன்னா காரணம் என்ன தெரியுமா, அங்கங்க கால்வாய தோண்டி போட்டதுனால எங்க பார்த்தாலும் ஷாக் அடிக்குது. இப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா அமைச்சர்கள் வந்து அதிகாரிகளை வந்து நல்லா வந்து வேலை செய்ய விடணும், அவர்களுக்கு எங்க பார்த்தாலும் இந்த கவுன்சிலர்களால பிரச்சனை இருக்குது. அதிகாரிகள் அவர்கள் வந்து சுயமாக எந்த விஷயத்தையும் செய்ய முடியாத நிலை, கவுன்சிலர் கேட்டுதான் பயணம். நன்றி நன்றி. அவங்க எல்லாம் ஏன் சுதந்திரமா வேலை செய்ய விடல அப்படின்னு நம்ம கேட்கலாம்.